உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி மீண்டும் உங்களுடன். அம்பாசமுத்திரம் அஇஅதிமுக எம்எல்ஏ இசக்கிசுப்பையா அவர்களுக்கு பாராட்டுதல்களும் வாழ்த்துதலும். ஏன் அப்படின்றீங்களா? இந்த பல்புடுங்கி பல்வீர் சிங் இருக்கான் பாருங்க, இவெல்லாம் ஐபிஎஸ்க்கே லாயக்கு இல்லாதவன். டிஸ்மிஸ், he should be dismissed from Indian police service as per all India service rules. ena or aarambam or asp ya training edukkum bodhe avan inda manidhu urumai patti enna padichan theriyali sardar vallabhbhai patel academy mazuri ilayum நேஷனல் போலீஸ் அகாடமி ஹைதராபாத்ல என்ன படிச்சிருக்கான் அவன்? இது மனித உரிமை மீறல்னு உனக்கு தெரியாதா? டிகே பாசு எதிர் வெஸ்ட் பெங்கால் வழக்கில் வெளியிடப்பட்ட தீர்ப்புக்கு எதிரானதுன்னு தெரியாதா? இவனெல்லாம் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், இவன் என்ன பதவியில் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இவன் இமீடியட்டாக நீக்கணும். இப்போ இசக்கிசுப்பையா பிரச்சனைக்கு வருவோம். அவர் ஒரு சில மாதங்கள் ஹானரபிள் மேடம் ஜெயலலிதா அமைச்சரவையில் சட்ட அமைச்சராக இருந்தார் நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, அவர் கேட்குற கேள்வி, பல்புடுங்கி பல்வீர் சிங் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டு பிறகு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் நெல்லை எஸ்பி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றிய நிலையிலையும் அந்த பல்லை அதாவது அனாட்டமி போல தெரியணும். ஒரு டென்டிஸ்ட போய் கேளுங்க, ஒரு குரடால அரக்கத்தனமா கொடூரமா காட்டு முராண்டித்தனமா பல்லை புடுங்கினான்னா பிரெயின்ல உள்ள நர்வெல்லாம் பாதிக்கப்படும். சம்டைம் என்ன ஆகும்னா, அரக்கனாய்டு ஸ்பேஸ்லேயோ சப்பரக்கனாய்டு ஸ்பேஸ்லேயோ டியூரல் ஸ்பேஸ்லேயோ சப்டியூரல் ஸ்பேஸ்லேயோ இன்ட்ராக்ரேனியல் ஹெமரேஜ் ரத்த முறை ஏற்பட்டு மரணத்துக்கே வழிவகுத்து விடும். இது என்ன பேசிக் குவாலிஃபிகேஷன் தெரியல யூஜியில். இவர் என்ன சொல்றாரு இசக்கிசுப்பையா எம்எல்ஏ, இவ்வளவுலாம் நடந்திருக்கு, இதுவரை வந்து அவங்கள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையோ அட்லீஸ்ட் அம்பாசமுத்திரம் மருத்துவமனையிலையும் அட்மிட் பண்ணலை. ஏன் அட்மிட் பண்ணா மெடிக்கல் லீகல் கேஸ் ஆயிரும், அப்ப எஃப்ஐஆர் பதிவு பண்ணி தான் ஆகணும். இப்ப தமிழக அரசு சிகிச்சை கூட அளிக்கல பாருங்க, உடனடியாக என்ன பண்ணியிருக்கணும், இமீடியட்டாக அரசு பல் மருத்துவக் கல்லூரி சென்னைக்கு வரவழைத்து சிறப்பு சிகிச்சை கொடுத்துருக்கணும், அதையும் கொடுக்கல. இவர் என்ன பண்ணியிருக்காரு இசக்கிசுப்பையா, தன்னுடைய சொந்த பொறுப்பில் அம்பாசமுத்திரம் மருத்துவமனைக்கு ஆஷிட் போய் மருத்துவ பரிசோதனையெல்லாம் மேற்கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்னாடியே இவன் தான் பல்ல புடிங்கினான், பல்வீர் சிங் ஏஎஸ்பி தான் அப்படின்னு அவன் எம்எல்ஏக்கு முன்னாடியே கன்ஃபர்ஷன் கொடுக்குறான். இசக்கிசுப்பையா எம்எல்ஏக்கு அடுத்த ஒரு வேண்டுகோள் என்னென்னா, அப்படியே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி மெடிக்கல் லீகல் கேஸ் பல்வீர் சிங், இப்போ பல்வீர் சிங் மட்டும் கிடையாது, அந்த கல்லடை குறிச்சியோ விக்ரமசிங்கபுரம் போலீஸ் ஸ்டேஷன்லேயோ அந்த இன்ஸ்பெக்டர் எஸ்எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் ஹெட் கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிள் அத்தனை பேர் முன்னாடியும் நடந்திருக்கு. அப்போ விசாரணை கைதி எப்படி துன்புறுத்துவது, விசாரணை கைதி எப்படி கஸ்டடியில் டார்ச்சர் பண்ணுவதுங்கிறது பாடம் எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த ஏஎஸ்பி பல்வீர் சிங் பல்புடுங்கி புகழ் பல்வீர் சிங் ஐபிஎஸ்க்கு. அதானே, அப்போ அத்தனை பேரையும் நீங்கள் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றணும்,
அத்தனை பேர் மேலேயும் கிரிமினல் அழகு பதிவு பண்ணணும். கூண்டோட கைலாசங்கிற மாதிரி கூண்டோட மனிதனே மற்ற அறக்க அந்த என்டையர் போலீஸ் மேனை போலீஸ் உமனையே வந்து ஆக்ஷன் எடுக்கணும். 3B கொடுத்து தமிழ்நாடு போலீஸ் டிசிப்ளினரி அண்ட் கான்டக்ட் ரூல்ஸில் டிஸ்மிஸ் பண்ணணும். இனியோ இந்த ஐ மீன் விதமான ஒரு புனிதமான ஒரு செயலை அப்ராப்ரியேட் செயலை வந்து டீட வந்து ஒரு எம்எல்ஏ என்ற முறையில் சிறப்பாக செய்திருக்கிறார் இசக்கி சுப்பையா எம்எல்ஏ அவர்கள். அவர்களுக்கு உச்ச நீதிமன்ற லைக் மைண்டட் தமிழ் வழக்கறிஞர்களின் சார்பாக பாராட்டுதல்களும் வாழ்த்துதல்களும். அவருடைய பணி சிறக்க எல்லாம் வல்ல இயற்கையை நாம் பிரார்த்திப்போம். ஜெய் ஹிந்த்.